அருள் ஜோதியை தெரியுமா? யாரு? அஸ்வினோட வைஃபா? தெரியாதுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், அவங்க தான். அவங்களுக்கு என்ன சார் இப்போ? ஜோதி வீட்டில் தனியாக இருக்கிற நேரம் பார்த்து நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச யாரோ அவள் வயிற்றை கிழிச்சு குழந்தைய எடுத்துகிட்டு அரைகுறையாக தையல் போட்டு போயிட்டாங்க. ஓ மை காட், நாங்கள் உங்களை தான் சந்தேகப்படுறோம். ஷாக் ஆகுனா இல்லைன்னு ஆயிடுமா? என்னங்க இது, உள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு உள்ளே வரலாமான்னு கேட்டு வருது இல்லையா? என்ன மேடம்? எங்களுக்குள்ள அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்ன சாந்தி, எனக்கு 1 hour பெர்மிஷன் வேணும். என்ன விஷயம்? ஃபேமிலி இஷ்யூ. ஓகே, 1 hour சர்ஜரி இருக்கு, சீக்கிரமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ சாந்தி. இன்னும் ஒரு 5 minutes யாரும் உள்ள அனுப்பணும்னு சொல்லிடுங்க. லுக், ஜானிக்கு என்னோட பேஷண்ட். அதுவும் இல்லாமல் பியூட்டி பார்லரில் 4-5 தடவை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அந்த பழக்கத்துக்காக தான் உங்களை உள்ளே விட்டேன். நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போகிறீங்க. அஸ்வின் வைஃப் ஜோதின்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. என்ன ப்ரூஃப் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து விசாரிக்கிறீங்க? வி ஆர் எ ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல் குரூப். விசாரணையே ப்ரூஃப்காக தான் மேடம். உங்களை விசாரிக்கிறதுக்கு நீங்க தான் அஸ்வினோட எக்ஸ் லவர்ன்ற ஒரு காரணம் போதாதா? அண்ட் சஸ்பெக்ட் ஒரு ஃபீமேல்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச யாரோ தான் அதை பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு டாக்டர், அஸ்வினோட எக்ஸ் லவர் அண்ட் குட் சர்ஜன். உங்களை விசாரிக்க இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ சரியாயிடும் மேடம். சொல்லுங்க மேடம். சார், நானும் அஸ்வினும் ஒரே மெடிக்கல் காலேஜ். செகண்ட் இயர்லேருந்து 2 பேரும் லக் பண்ணோம். தென் 11ல் இருந்தோம். போக போக தான் தெரிஞ்சது அஸ்வினால் என்னோட எந்த உணர்வையுமே புரிஞ்சுக்க முடியல. அதனாலேயே பல நாள் சண்டைகள். அப்போ தான் அவனோட உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சுது. நான் கூட இல்லைனாலாவது அவன் புரிஞ்சுப்பானேன்னு நானே அவன் கூட சண்டை போட்டு விலகினேன். அவன் ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் பல முறை அபார்ட் பண்ணியிருக்கேன். திரும்பி வருவான்னு எதிர்பார்த்தேன், ஆனால் வரல. அப்புறமா 1 month முன்னாடி ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணோம். காஃபி ஷாப் கூப்பிட்டான், என்னால் அவாய்ட் பண்ண முடியல. அப்போ தான் தெரிஞ்சுது அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு. அதுக்கப்புறமா அவனை மீட் பண்ணும்போது எனக்கு எந்த லவ் ஃபீலும் வரல. அப்புறம் எதுக்கு கேகே நகர் ஃப்ளாட்டுக்கு அஸ்வினை கூப்பிட்டு போனீங்க? ஓ, என்னை ஃபாலோலாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? நான் தான் சொன்னேனே, வி ஆர் இன் டு தி சேம் பிஸ்னஸ். பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்காக அப்பாவை மீட் பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஓகே, நேற்று நைட் எங்க இருந்தீங்க? 1 second சார். ஏய் சொல்லுடி. ஏய் ராங்கி, நேத்து நைட் நம்ம எங்க இருந்தோம்? என்ன மப்புல மறந்துட்டியா? சொல்லி. டிசி மோனர் பப்பில் தானே இருந்தோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அம்மா என்ஜாய்மெண்ட் இல்லை. அதுவும் அந்த எம்எல்ஏ பையன் ஒன்று. எத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு போனேன்? நீ எங்கடி போன? நாங்கள் தானே கொண்டு போய் விட்டோம். என்ன சார், இது போதுமா இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது வேணுமா? சார், எனக்கு ஆப்ரேஷனுக்கு வர டைம் ஆகிட்டே இருக்கு. உங்கள் பிளட் குரூப் என்ன? ஓ பாசிட்டிவ். உங்க பிளட் சாம்பிள் வேணும். நீங்க போ. சார், எந்த லேப்ல வேணா கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூஸ் சார். நான் பார்த்த வரைக்கும் சஸ்பெக்ட்டுங்க 3 விதம் சார். விசாரணைன்னு வந்த உடனே அடி ஒதுக்கி பயந்து
படபட பட படபடன்னு எல்லா உண்மையும் கொட்டிடுறது முதல் ரகம். அடுத்து நம்ம கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ மட்டும் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டாவது ரகம். என்னதான் கேட்டாலும் வாயே திறக்க மாட்டானுங்க, எவ்வளோ அடிச்சாலும் பதிலே சொல்ல மாட்டானுங்க. இது மூணாவது ரகம். இதில் சில ஸ்பெஷல் கேஸும் இருக்குது. நமக்கு தப்பான லீடை கொடுத்து நம்மளை சுத்த விட்டு அவனுங்க எஸ்கேப் ஆகிடுவானுங்க. இதில் காமனி எந்த ரகம்? எனக்கு என்னவோ இது புது ரகமாக தோணுது. புது ரகம்? அண்ணே கொஞ்சம் சீரியஸாக பேசுங்கண்ணே. இல்லை சார், அந்த பொண்ணு பல முறை அபார்ட் பண்ணியிருக்கு. ஜோதியோட வயிற்றில் போட்ட தையல் நீட்டாக இருக்கு. செருப்பு மார்க் மேட்ச் ஆகலை, ஆனாலும் பேச்சில் ஓவர் கான்ஃபிடென்ஸ், இயல்பாக பேசுகிற மாதிரி. ஆனால் அது நடிக்கிற மாதிரி இல்லை சார். வாங்க சார். சாரி செந்தில், நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் நிறைய வேலை. பரவாயில்ல சார், இதில் என்ன இருக்கு? இது சஸ்பெக்டோட பிளட் சாம்பிள். இதுக்கு அவசியமே இல்லை சார், கேஸ் இன்னும் நெருங்கி வந்துடுச்சு. என்ன சொல்கிறீங்க? சஸ்பெக்ட் ஒரு ஸ்பெஷல் கேஸ் சார், தலாசிமா டிசீஸ் உள்ளவங்க. என்ன சேமியா? தலாசிமியா. இது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ். செந்தில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். இந்த வியாதி இருக்கிறவங்க 30 வயசுக்குள்ளே இருந்தால் 17 ஒன் டைம் பிளட் மாற்றி ஆகும். அதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக எலும்பு மஜ்ஜை மாற்றி ஆகும். ஆனால் அது ரொம்ப ரேர் கேஸ் சார். அப்படியே இதையும் செக் பண்ணி சொல்லுங்கள். ஓகே சார். வியாதிக்கு பேர் வைக்கிறாங்க தலாசேமியா அனில் சேம். ஜோதி கண் முழிச்சிட்டாங்களா? இன்னும் இல்லைங்க. கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவீங்களா? ஜோதியை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஜோதியை விசாரிச்சா எல்லாம் உண்மையும் தெரியும். சரி, கண்ணு முழிச்சிட்டாங்கன்னா கால் பண்ணு.